वेलकम टू फ्यूचर डे चैनल। இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஹோண்டா சிட்டி எஸ் மாடல். வாங்க பார்க்கலாம். 2011 மாடலுங்க, ரெண்டு ஓனர், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. உங்களுக்கு ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் பிரேக் இருக்குது, அலாய் வீல், அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, அப்புறம் நார்மலாக உங்களுக்கு ஏசி வந்துடும். வண்டி ஃபேன்சி நம்பருங்க, 2030. அவுட்லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க, கோல்டு கலர், மெட்டாலிக் கலர். உங்களுக்கு அவுட்லுக் ஃபுல்லாகவே உங்களுக்கு நீட்டாக இருக்கும், ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இன்டீரியர் ஓப்பன் பண்ணி வாங்க பார்க்கலாம். இன்டீரியர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க, உள்ள இன்டீரியர்லாம் இன்ஃபீல்டாக ஆடியோ சிஸ்டம் அதிலே வந்துடும். ஆடியோ சிஸ்டமுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலும் ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க. கம்பெனிலே வந்த உங்களுக்கு சீட் கவர்ஸ் தான், லெதர் சீட் கவருங்க, கம்பெனிலே வந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வாங்க இன்ஜின் சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்ஜின் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இன்ஜினு. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நீட்டாக தாங்க இருக்கும், கம்பெனி லெதர் ஷீட் கவர் தாங்க உங்களுக்கு. வண்டியில் உள்ள பீச் கலர் கொடுத்துருக்காங்க, பீச் அண்ட் பிளாக் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குங்க. இப்போ தான் ரெனியூவல் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்குது. பெட்ரோலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வருங்க. டயர்லாம் உங்களுக்கு ஒரு 70% கண்டிஷன் இருக்கும். ரீசெண்டாக இப்போ தாங்க ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் எடுத்து எதுவும் ஆயில் சர்வீஸ் பண்ண தேவையில்லை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சொல்கிறாங்க, கொஞ்சம் முன்னப்பண்ண பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபியூச்சர் டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.